ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5th இந்தியன் பேங்க்கோட டெய்லி ரேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தது உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு ஷார்ப் ராலி தான் நடந்திருக்கான். ஸோ ஃபர்தராக இந்த இடத்துல இப்போ தான் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அதாவது ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் கிடைக்கிது, இன்னும் கேண்டில் முடியல. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா ஃபர்தராக நமக்கு ஒரு 23% வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நான் இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மினிமம் உங்களுக்கு 16,207 16,140 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் வந்தாலும் மார்க்கெட் ஃபர்தராக நாளைக்கு நமக்கு ஒரு புல் பேக், ஒரு மைனர் புல் பேக், ஆர் அகெயின் உங்களுக்கு 5th ராலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கலாம். ஸோ கன்சாலிடேஷன் நடந்தாலும் உங்களுக்கு ட்ரெண்டு கன்டினியூஷன் தான் நடக்கும். அதாவது எப்போ இந்த மார்க்கெட் இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் கொடுக்குதோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காட்டுது. டவுசன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டவுசன்ஸை பொறுத்தவரை ஒரு ஷார்ப் கரெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு புல் பேக், இந்த புல் பேக் தான் நான் எதிர்பார்த்தோம். மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ பாட்டத்தில் இருக்கனால ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபர்தராக மேலே போச்சுன்னா நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகலாம், ஆர் கேப்பபிள் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் S&P 500 உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி நடந்துட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடந்துக்கிருக்கான். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு நம்ம வழக்கம் எதிர்பார்க்குற மாதிரி 38 பிரேக் பண்ணாமல் ஃபர்தராக மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரேலி கன்டினியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேலே போகும் பட்சத்தில் நாளைக்கு நமக்கு நல்ல ரேலி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று நம்ம ஒரு மைனர் கரெக்ஷன் இது பார்த்தோம், பட் இன்றைக்கும் ஒரு நல்ல ரேலி தான் நடந்திருக்கான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 16,297 பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி எதிர்பார்த்த மைனர் கரெக்ஷன் ஆர் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது மினிமம் உங்களுக்கு 16,183 16,118 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷ் ராலி தான் இருக்கும். அதாவது இது உங்களுக்கு 4th கரெக்ஷனாக தான் இருக்கும், 5th மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இண்டிமேட் பண்ணுது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கொடுக்குறான்னா உங்களுக்கு மினிமம் 352 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்னல் ஃபார்மேஷனில் போகலாம். லைக் உங்களுக்கு ஒரு 3rd ராலி நடந்திருக்கு, தென் 4th பொறுத்தளவு உங்களுக்கு மைனர் சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கான், 5th பொறுத்தளவு அகெயின் உங்களுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்துட்டு ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சி நமக்கு ஒரு கீழே பிரேக் அவுட் கொடுக்குறான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் உங்களுக்கு 352 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் 474 காட்டான், மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நிஃப்டியை காட்டிலும் இன்றைக்கி ஒரு நல்ல ராலி நடந்தது, பட் இப்போ தான் உங்களுக்கு அந்த ஈவினிங் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரக்கான ப்ராபிலிட்டி லைட்டாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கீழே வந்ததுன்னா 35,834 உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சையும் பிரேக் அவுட் கொடுத்தா 35,596 35,405 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றனால அதிகபட்சம் உங்களுக்கு 35,405 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் கொடுக்குதுன்னா, அதாவது 36,223 மேலே ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு 36,488 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஹார்மோனிக் லெவல். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு 23 38% கரெக்ஷன் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ட்ரேடை பொறுத்தளவு மார்க்கெட் உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கிறதுனால ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை. மார்க்கெட் எப்போ உங்களுக்கு ஒரு லோ லோ ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டர். பட் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அந்த கேண்டிலோட டாப் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் தாராளமாக செல்லிங் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவலையும் மிஸ் ஆகிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.